வணக்கம். திராவிட மாடல், சமூக நீதி, மாநில சுயாட்சி, ஒன்றிய அரசு போன்ற முழக்கங்கள் தமிழ்நாட்டில் இந்த 2 ஆண்டுகளில் அதிகமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் பாஜக அல்லாத அரசுக்கு ஏற்படுகின்ற எல்லா நெருக்கடிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திச்சிட்ருக்காருன்னு எல்லோருமே சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சூழலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 3 வெற்றிகள் பெற்றிருக்காரு. அவை அந்த மகத்தான வெற்றிகளாகவும் சாதனைகளாகவும் என்னென்ன பார்க்கப்படுதுன்னு பார்க்கலாம். முதல் வெற்றி பேரறிவாளன் விடுதலையும் அதை தொடர்ந்து அறுவர் விடுதலையும். 2021ஆம் ஆண்டு மே மாதம் திமுக ஆட்சிக்கு வந்த நிலையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தமிழ்நாடு அமைச்சரவை தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய ஆணையிட வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். ஆனால் இந்த விஷயத்தில் ஆளுநர் எந்த பதிலுமே அளிக்காத அந்த சூழலில் சில தகவல்களை கேட்டு பேரறிவாளன் தடா நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சார். அதற்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. இந்த சூழ்நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தில் பேரறிவாளன் வழக்கு தொடுத்தார். அதில் இடையீட்டு மனுவாக தன்னுடைய விடுதலையும் பேரறிவாளன் கோரினார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் 2022ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி என்று பேரறிவாளனை விடுவித்து தீர்ப்பளித்தது. பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டார், விடுதலை செய்யப்பட்டார். இதனிடையே சிறையில் இருந்த பேரறிவாளன் சிறுநீரக தொற்று உள்ளிட்ட உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட போது சட்ட உரிமையின் அடிப்படையில் சில பரோல் நீட்டிப்புகளை கேட்டிருந்தார். முதல் முறையாக பேரறிவாளனுக்கு 2021ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி திமுக அரசு பரோல் வழங்கியது. 10 முறை அவருக்கு பரோல் நீட்டித்து உத்தரவிடப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கு கடிதம், ஆளுநருக்கு அழுத்தம், ஒன்றிய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தல், உச்சநீதிமன்றத்தில் அழுத்தமான வாதங்கள்னு 4 பக்கமும் திமுக அரசு முனைப்போடு இயங்குச்சு. திமுகவினுடைய ஓராண்டு ஆட்சிக்கு கிடைத்த பரிசா எல்லோருக்குமானது இந்த அரசு என்பதற்கு சான்றாக பேரறிவாளன் உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 161வது விதிப்படி ஆளுநர் முடிவெடுக்க தாமதப்படுத்தியதால் பிரிவு 142 பயன்படுத்தி உச்ச நீதிமன்றமே பேரறிவாளனை விடுதலை செய்தது குறிப்பிடத்தக்கது. பேரறிவாளன் விடுதலையின் மூலமாக மாநில அரசினுடைய அரசியல் கொள்கை முடிவுகளில் தன்னுடைய அதிகார எல்லைகளை தாண்டி ஆளுநர்கள் தலையிட அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது மேலும் மேலும் உறுதியானது. இது தமிழ்நாடு அரசால் இந்தியா முழுமைக்குமான மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அந்த விதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய முதல் வெற்றி இது. 32 கால வாழ்வை சிறை கம்பிகளுக்கு இடையே தொலைத்த பேரறிவாளன் இன்று விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் இன்றைய திமுக அரசு தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. பேரறிவாளன் விடுதலையை தொடர்ந்து மற்ற 6 பேருடைய விடுதலை எப்பொழுது என்ற எதிர்பார்ப்பு மிக அதிக அளவிலே படபடக்க தொடங்கியது. பேரறிவாளனுடைய விடுதலையே மற்ற 6 பேருக்கும் விடுதலை கிடைப்பதற்கான வழித்தடமாகவே அமைந்தது. பேரறிவாளனைப் போலவே தங்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நளினி, ரவிச்சந்திரன் ஆகியோர் உச்ச நீதிமன்றத்திலே மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கிலே தீர்ப்பளித்த நீதிபதிகள் பி.ஆர். கவாய், பி.வி. நாகரத்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி, ரவிச்சந்திரன், சாந்தன், முருகன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய 6 பேரும் உச்ச நீதிமன்றத்துக்குரிய பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்று 2022ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி தீர்ப்பளித்தது. பேரறிவாளன் வழக்கினுடைய தீர்ப்பு இந்த 6 பேருக்கும் பொருந்தும்னும் சிறையில் 6 பேருடைய நன்னடத்தை, அங்கு பயின்ற கல்வி, பரோல் விதிமுறைகள், மருத்துவ ஆவணங்கள், ஆளுநர் ஏற்படுத்திய தாமதம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தீர்ப்பை வழங்குகிறோம்னு நீதிபதிகள் தீர்ப்பில் சொன்னாங்க. ஆக பேரறிவாளன் விடுதலையும் மற்ற அறுவர் விடுதலையும் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக பார்க்கப்படுது. 2வது வெற்றி எது என்று பார்த்தால் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவுக்கு ஆளுநரிடம் வந்து ஒப்புதல். தமிழக அரசியல் வரலாற்றில் சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத ஒரு ஆளுநராக ஆர்.என். ரவி உருவெடுத்திருக்காருன்னு அரசியல் விமர்சகர்கள் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. ஆளுநராக பொறுப்பேற்ற ஓராண்டில் அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் நீட், மும்மொழி திட்டம், புதிய கல்விக் கொள்கை, சனாதனம், கால்டுவெல், திராவிடம், தமிழகம், ஸ்டெர்லைட் போராட்டம், கூடங்குளம் போராட்டம், மசோதா நிலுவை என்று பேசிய சர்ச்சை பேச்சுகள் ஏராளம். சனாதானத்தை உயர்த்தி பேசினது, மார்க்சியத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தது, தமிழ்நாடு என்று சொல்வதை காட்டிலும் தமிழகம்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு சொன்னதுன்னு அரசியல் வட்டாரத்தை தாண்டி மக்கள் மத்தியில் ஆளுநருக்கு கடும் எதிர்ப்பு ஏற்பட்டது. ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்காமல் அதில் இருந்த சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை போன்ற வார்த்தைகளை தவிர்த்து விட்டு ஆளுநர் தானாக பலவற்றை இணைத்து வாசித்தது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அச்சிடப்பட்ட பகுதிகளுக்கு மாறா ஆளுநர் இணைத்தும் விடுத்தும் அந்த படித்த பகுதிகள் இடம்பெறாது என்று முதலமைச்சர் அதிரடியாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். முதலமைச்சர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆளுநர் வெளியேறினார். இதே மாதிரி ஆன்லைன் ரம்மி தடை மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்தது. இந்த சூழ்நிலையில் குடியுரிமை பணிகளுக்கு தேர்வாகின்ற மாணவர்களிடம் உரையாற்றிய ஆளுநர் ஆர்.என். ரவி நீண்ட நாட்களாக ஒரு மசோதா கிடப்பில் போடப்பட்டால் அது நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம், வார்த்தை அலங்காரத்துக்காகவே அதை நிறுத்தி வைப்பு என்று சொல்கிறோம் என்று தெரிவித்தார். அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கொந்தளிப்பை இது ஏற்படுத்திச்சு. சட்டப்பேரவைகளில் மாநில அரசுகள் நிறைவேற்றி அனுப்புகின்ற மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் அளிக்க குறிப்பிட்ட கால நிர்ணயம் செய்யணும்னு மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஆன்லைன் தடைச்சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். ஆரம்பத்தில் ஆன்லைன் ரம்மி தடைச்சட்டம் மத்திய அரசோடு தொடர்புடையதுன்னு சொன்ன ஆளுநர், மாநில சட்டப்பேரவைக்கு இருக்கும் அதிகாரம் குறித்து கேள்வி எழுப்பிய ஆளுநர் சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வந்த சில மணி நேரங்களில் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தது தான் ஹைலைட்டாக பேசப்பட்டது. இப்போது கூட திராவிட மாடல் ஆட்சி என்பது வெறும் அரசியல் கோஷம், காலாவதியான ஒரு கொள்கையை உயிர்ப்புடன் வைக்க மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி அப்படின்னு ஆளுநர் சொல்லிகிட்டு இருக்காரு. திராவிட மாடல் என்பது நமது ஒரே பாரதம் என்ற கொள்கைக்கு எதிரானு ஆளுநர் சொல்கிறாரு. ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் இடையே நல்ல உறவு அமைஞ்சிருக்கிறதாவும், ஸ்டாலின் ஒரு நல்ல மனிதனும், அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கணும், அவரிடம் நானும் என்னிடம் அவரும் பரஸ்பரம் மரியாதையே நடந்துக்கிறணும், தனிப்பட்ட முறையில் எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்குன்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த முரண்பாடு, இதுக்குள்ளே உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யணும்னு மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இல்லையா? அந்த தீர்மானத்தை இணைத்து பாஜக அல்லாத மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினார். அதில் இதே போன்ற தீர்மானத்தை அந்தந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவைகளை நிறைவேற்றும்படி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனால்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி முற்றிலுமாக மோதல் போக்கை கடைபிடிக்காமல் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது மரியாதையும் நல்ல உறவும் இருப்பதாக சொல்கிறார். ஆக மோதல் போக்கே தொடர்ந்தாலும் சட்ட நுணுக்கங்கள் படியும் பேரவை விதிகள் படியும் மசோதாவுக்கு ஆளுநரிடமிருந்து ஒப்புதல் பெற்ற விதத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய இரண்டாவது பெரிய வெற்றி வரவேற்புக்கும் பாராட்டுக்கும் உரியதாக இருக்குது. பாஜக அல்லாத அரசுகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களில் ஆளுநர்கள் வைத்து அதற்கு இணையான ஆட்சியை நடத்த பாஜக முயற்சி செய்வதாக நிறைய குற்றச்சாட்டுகள் வருகின்ற இந்த சூழலில் திமுக அதற்கு எதிராக ஓங்கி குரல் கொடுக்கிறது. அந்த விதத்தில் பீகார், டெல்லி, தெலங்கானா, மேற்குவங்கம்னு பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். மூன்றாவது வெற்றியாக எதை பார்க்க வேண்டும் என்றால், மாநில சுயாட்சியை மீட்டெடுக்கின்ற தலைவராக ஸ்டாலின் இருக்கார். மத்திய அரசிடமிருந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள், மாநில அரசுக்கான நிதியை பெறுவதில் முனைப்பு காட்டுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அதே நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியாக கொள்கை ரீதியில் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதில் தீவிரம் காட்டிட்டு வர்றாரு. திமுக கொள்கை ரீதியாக தொடர்ந்து பாஜகவை எதிர்க்கும் கட்சியாகத்தான் இருக்குது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நிரூபிச்சுட்டு வர்றாரு. சமீபமாக சொல்லணும்னா, காவிரி டெல்டா பகுதியில் நிலக்கரி சுரங்கம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட ஏல அறிவிப்புக்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. நானும் டெல்டா காரம்தான் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை கொண்டு வருவதை எதிர்க்க வேண்டும் என்பதில் எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களைப் போலவே நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னார். எந்த காலத்திலும் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது அப்படின்னு திட்டவட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் முழங்கினார். அதற்கு பிறகுதான் டெல்டா பகுதியில் திட்டமிடப்பட்டிருந்த நிலக்கரி சுரங்கத்துக்கான ஏலப்பணிகளை விலக்கிக் கொள்வதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்தி திணிப்பு, சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம், ஒன்றிய அரசு பணிகளில் வஞ்சிக்கப்படுகின்ற தமிழர்கள், மீனவர்களுடைய சிறைப்பிடிப்பு விவகாரம், சிஆர்பிஎஃப் தேர்வில் தமிழ் புறக்கணிப்பு, சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, ஆசிய கடற்கரை விளையாட்டு, NLC விவகாரம், இப்படி பல்வேறு விவகாரங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் தரப்படுகின்ற அழுத்தங்களால் பல சாதகமான முடிவுகளும் தீர்வுகளும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கிடைச்ச மூன்றாவது வெற்றி. அதனால தான் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படுகின்ற மாநில சுயாட்சி, மொழி உரிமை, சமூக நீதியை மற்ற மாநிலங்களும் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. திராவிட மாடல் அரசினுடைய பல்வேறு திட்டங்களை பிற மாநில அரசுகளும் தங்கள் மாநிலங்களில் அமல்படுத்த தொடங்கியிருக்காங்க. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது இந்தியா முழுமைக்குமான முழக்கமாக மாற்றப்பட்டதில் திராவிட மாடல் அரசுக்கு தான் பெரும் பங்கு இருக்குது. சமூக நீதிக்கான அகில இந்திய கூட்டமைப்புடைய முதல் தேசிய மாநாடு டெல்லியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. இது மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. சமூக நீதி போராட்டத்தை முன்னோக்கி எடுத்து செல்வது, சமூக நீதி திட்டத்தினுடைய தேசிய செயல்பாடுகளை இணைவது அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. 16 கட்சிகளைச் சேர்ந்த தேசிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இதில் பங்கெடுத்தாங்க. இதன் மூலம் தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக முதலமைச்சர் ஸ்டாலின் வலம் வருவதை பார்க்க முடியுது. தேசிய அரசியலில் அதிக செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி, எல்லோருக்குமே தெரியும். சோனியா காந்தி, மன்மோகன் சிங் ஆகியோர் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் அறிவுரை வேண்டி அடிக்கடி கலைஞர் கருணாநிதியை நாடியுள்ளதாக அவங்களே பலமுறை வெளிப்படையாக தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் இந்தியாவினுடைய சில பிரதமர்கள், குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்வு செய்வதில் கலைஞர் கருணாநிதியினுடைய பரிந்துரை பல நேரங்களில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கு. அது அவர்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து வந்திருக்கிற, அவரை அப்படியே பின்பற்றுகின்ற முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்திய அரசியல் களத்தில் இன்னைக்கு முன்னணி தலைவர்களாக இருக்கின்ற பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எல்லோரையும் விட அதிக அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் என்பதை மறுக்க முடியாது. 55 ஆண்டுகால பொது வாழ்க்கை அனுபவம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல்னு அனைத்து தேர்தல்களையும் முக ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஒரே அணியாக தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடியிருக்கு. இது அந்த அனுபவத்துக்கு கிடைத்த சான்றாக பரிசாக பார்க்க முடியும். அனைவரையும் ஒருங்கிணைத்து தேவையான இடமளித்து செல்லுகின்ற ஆற்றல் கலைஞர் கருணாநிதியிடமிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அப்படியே கடத்தப்பட்டிருக்கு. அவர் தேசிய அரசியலில் தவிர்க்க முடியாத தலைவராக உருவெடுத்திருக்காரு. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கிடைத்த மூன்றாவது வெற்றியாக இருக்குது. இதற்கு முன்பு எந்த முதலமைச்சரும் பதவியேற்கும் போது இருந்திராத கொரோனா பெருந்தொற்று சூழலில் தான் மு க ஸ்டாலின் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இதோ ஈராண்டுகள் முடிவடைந்து விட்டன. இந்த இன்னும் இருக்கின்ற 3 ஆண்டுகளில் என்னென்ன வெற்றிகளை, சாதனைகளை அவர் தன் வசப்படுத்த இருக்கிறார் என்பதை பார்க்க நம்பிக்கையோடு காத்திருப்போம்.